பேசிக் அதாவது இன்ட்ரோ ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள சின்ன சின்ன ஹிஸ்ட்ரிஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து என்னென்னா நான் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். அதனால் நோடுக்கான எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். நோடோட சேர்த்து என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆகிடும். விண்டோஸில் உள்ளவங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ லினக்ஸ் மின்ட்டில் உள்ளவங்களுக்கு இப்போ இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இது அனுப்பியிருக்கேன். சப்போஸ் இது இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் எதுவும் ஆகலை, இது இஷ்யூ வருது அப்படின்னா நம்ம லேட்டராக அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் டெலிகிராம் குரூப்பில் அதுக்கான சொல்யூஷன் போடுறேன். இது பேசிக் ஓவர்வியூ மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரியாக்டோட ஓவர்வியூ மட்டும்தான் நேற்று பார்த்துருக்கோம். இன்னிலேருந்து தான் கான்செப்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சில காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அந்த காம்போனன்ட்ஸ் டைப்ஸு அப்புறம் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே கிளியர். வேறு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே இப்போ நேற்று நீங்கள் சொன்னதோட ஒரு நான் என்னோட நோட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுங்களேன். ஆ ஓகே சார். ரியாக்டுங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் நிறைய ஸ்பெசிஃபிக் டாஸ்க் நம்ம பண்ணுறதுக்கான எல்லா பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ரியாக்டுங்கிறது காம்பனன்ட் பேஸ்டாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லைப்ரரி. அப்போ காம்பனண்ட்டுனா என்ன சொன்னீங்கன்னா, காம்பனண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கிறோம் எல்லா இடத்துலையும். ஓகே, அதுக்கு தான் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டினேன், அமேசான் வெப்சைட்டு. கரெக்ட். அந்த ப்ராடக்ட் கார்டு இமேஜும் அதுக்கு கீழே அந்த டைட்டில் ரேட்டிங் ஒன்று காமிச்சிங்க. கரெக்டா? இதே அந்த அது மாதிரி நம்ம ரீயூசபிள் காம்பனண்ட்ஸை நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் ஐடியா. எஸ் சார். ஓகே, உங்கள் வாய்ஸ் கேட்கல கடைசியாக. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீயூசபிள் காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஆமாம் சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஷேர் ஆகிறேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஆ தெரியுதுங்க. ஓகே, அந்த இக்னோர் கொடுத்துருங்க. தான் இக்னோர் கொடுத்துருங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும், அது கொஞ்சம் டல்லாக தெரியற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஆ இப்போ சூப்பர். ஓகே, நேத்தி மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு டெமோ ப்ராஜெக்ட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன், அதை டெலிட் பண்ணிக்கிறேன். நான் டெர்மினல் ஸ்க்ரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? எஸ். ஓகே, இப்போ வந்து என்பிஎம்மில் நம்ம வந்து ரியாக்ட் பேக்கேஜை வந்து உள்ளார கொண்டு வர போகிறோம். ஏன்னா என்பிஎம் வந்து என்னென்னா, நான் ஒரு இதுன்னு சொல்கிறேன், ஒரு பேக்கேஜ் லைப்ரரின்னு சொன்னேன், அது ஃபுல்லாக எல்லா நிறைய பேக்கேஜும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ரியாக்டும் ஒரு லைப்ரரி தான். அதை வந்து என்பிஎம் மூலயமா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்பிஎம் இன்ஸ்டால் -g create react. ஓகேவா? இது வந்து அந்த பேக்கேஜ் நேமு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கிறது வந்து குளோபல். இப்போ குறிப்பிட்ட ஃபோல்டரில் மட்டும் நான் ரியாக்ட் ஆப்பை வந்து அக்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனா நீங்கள் இந்த ஜி கொடுக்க தேவையில்லை. இல்லை எனக்கு எல்லா ஃபோல்டர்லேயும் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் எல்லா ஃபோல்டர்லையும் நான் அக்சஸ் பண்ணணும், இந்த ரியாக்ட் ஆப்பை எங்கே வேணாலும் நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஜிங்கிற அந்த குளோபல் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணணும்.
என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து சில பேக்கேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணும். பார்த்தீங்களா, ஃபைவ் பேக்கேஜ் லுக்கிங் பண்ணி இந்த இதெல்லாம் ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. எதுவும் வார்னிங் வந்தால் பிரச்சனை கிடையாது. சில பேக்கேஜஸ்லாம் டீப்ரிகேட் ஆகிருக்கும், அதாவது என்னென்னா எடுத்திருப்பாங்க, டீப்ரிகேட்டர்னால் அந்த ஆல்ரெடி இருந்திருக்கும், அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெலிட் பண்ணியிருப்பாங்க அவங்களே. அதனால இதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து நம்ம இது கிரியேட் பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நேற்றையே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் ஒரு தட்டி இது பண்ணிட்டீங்கன்னா டைரக்டாகவே கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுக்கலாம். கொடுத்து ப்ராஜெக்டோட நேம், ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம் நம்ம. நான் டாக்குமெண்ட் ஃபோல்டரில் இருக்கேன், நேத்தியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் அலோ பண்ணும். இந்த டாட்டுங்கிறது கரண்ட் டைரக்டரியிலே அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிரியேட்டிங் நியூ ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹோம் என்னோட சிஸ்டர் பிசியில் டாக்குமெண்ட் ஃபோல்டரில் டெமோன்னு ஒன்று கிரியேட் ஆகுது, ப்ராஜெக்ட் நேம் டெமோங்கிறது கிரியேட் ஆகுது. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரியாக்டு, ரியாக்ட் டாமு, ரியாக்ட் ஸ்கிரிப்டு, சிஆர்ஏ டெம்ப்ளேட்னு நிறைய பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆகிறதும் உங்களோட சிஸ்டம் இதை பொறுத்து தான். சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு ஸ்லோவாக இருக்கலாம், அதனால நோ இஷ்யூஸ். கொஞ்சம் டவுன்லோட் ஆகும். யாராச்சும் கூடவே பண்ணுறீங்களா? யாராச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் பின்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் குரூப்பில். ஓகே, கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் பின்னாடி இந்த செஷன் முடிஞ்சோடனே நீங்களாகவே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு நோட் பேட்லேயோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. சார், உபுண்டுவில் ஆப் கெட் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இதில் என்பிஎம் இன்ஸ்டால் பண்றமா சார்? உபுண்டு நான் யூஸ் பண்ணது இல்லை. ஆப் கெட் இன்ஸ்டால் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணிப்போம். அது மாதிரி என்பிஎம் இன்ஸ்டால் போட்டு நீங்க அரியாட்ட இன்ஸ்டால் பண்றீங்களா? ஆமாம், ஆல்ரெடி என்பிஎம் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு மறுபடியும் தான் நம்ம அந்த என்பிஎம்மோட பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு கமெண்ட் ஒன்று அனுப்பியிருப்பேன் லினக்ஸ் மின்ட்டுக்கு, சூடோ ஏபிடி அப்படின்னு போட்டு சூடோ ஏபிடி கெட் இன்ஸ்டால் என்பிஎம்னு அனுப்பியிருப்பேன். ஓகே, அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உபுண்டுவில் ஆப்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ரைட்டா? ஆ, அதுதான் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் லைப்ரரி. ஸோ கிரியேட் ரியாக்ட் ஆப்னு போட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ரியாக்ட் இன்ஸ்டால் ஆகும்னா? ஆமாம், அதுதான். ஓகே, இல்லைன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும்னா கோலன் கொடுத்து கொடுத்துக்கலாமா? கோலன்லாம் யூஸ் பண்ணவில்லை. இது பேக்கேஜ் வந்து டேரக்ட் லைப்ரரியிலே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, நேற்று என்பிஎம்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டினால ஸ்க்ரீன் என்பிஎம் பேக்கேஜஸ்லாம் இருக்கும், அதுலேயே இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 18.2
டூ சம்திங். அதுதான் நமக்கு முன்னாடி வெர்ஷன் வேணும்னா நம்ம அதுக்கு பண்ணிக்கலாமா கேக்குறேன். ஆ பண்ணிக்கலாம், அட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். உங்க இதுல எப்படி டாட் போட்டு யூஸ் பண்றதுனாலும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா வந்து நான் உபுண்டு யூஸ் பண்ணது இல்லை, அதனால சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ இந்த இதில் இருக்குல்ல வர்னபிலிட்டி, இதனால எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, உங்கள் சிஸ்டமோட இதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது வந்து அந்த பேக்கேஜஸ்க்குள்ளார இருக்கிறது தான். அதுக்கும் இதுக்கும் இந்த உங்கள் சிஸ்டம் இதனால இதாகிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. வைரஸ்க்கு அட்டாக் ஆகிடும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தா என்ன நடக்கும், ஸ்டார்ட் தி டெவலப்மெண்ட் சர்வர், என்பிஎம் ரன் பில்டுன்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிடலாம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெமோ ப்ராஜெக்ட்குள்ளார போயிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் மட்டும் கொடுங்க. ஓகேவா, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்குள்ளார போவோம். ப்ராஜெக்ட் ஃபோல்டர்க்குள்ளார சிடி டெமோ, இந்த சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி எல்லாருக்கும் தெரியும். விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கமன் டெர்மினல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சிடின்னா சேஞ்ச் டைரக்டரி, நான் இந்த டாக்குமெண்ட் ஃபோல்டர்லேருந்து அடுத்த டெமோ ஃபோல்டருக்கு சேஞ்ச் ஆகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட்ஸ் டெமோ அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன், இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணோடனே சில மெசேஜ் வரும், இந்த பாருங்கள் ஸ்டார்டிங் தி டெவலப்மெண்ட் சர்வர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ப்ரௌசரில் ஒரு இது வந்துடும், ஓப்பன் ஆகிடும். லோக்கல் ஹோஸ்ட் 3000, நேத்தி சொன்னல நேத்தி வந்து போர்ட்டு மாற்றி இருந்தது இல்லை, நேத்தி 3001 ஒரு போர்ட் வந்தது. நான் என்ன சொல்லிட்டுருந்தேன், ஆல்ரெடி ஒரு ஆப் ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால போர்ட்டு மாற்றி ரன் ஆகுதுன்னு சொன்னல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3000 போர்ட்லேயே ரன் ஆகுது, ஏன்னா இன்றைக்கி இந்த ஆப்பும் நான் ரன் பண்ணல எக்ஸ்ட்ரா, அதனால கரெக்டாக 3000 போர்ட்டே எடுத்துக்கிட்டது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார app.js ஒரு ஃபைல் இருக்குது, அதை வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா, ரீலோட் பண்ணிங்கன்னா இதில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போய் அந்த ஃபோல்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா, யாருக்காச்சும் புரியலையா, இது இன்ஸ்டாலேஷனில் எதுவும் புரியாமல் இருக்கிறது, எனக்கு இது புரியலை அப்படின்னு எதுவும் இருக்கா? No sir, you can continue. Okay. இப்போ நேற்று எல்லாரையும் விஎஸ் கோடு ஏற்றிட்டு வர சொல்லியிருப்பேன், மேக்ஸிமம் எல்லாரும் வச்சுருக்கீங்களா விஎஸ் கோடு இருக்கா? எஸ் சார். ஓகே, இல்லாதவங்க ஏற்றிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸும் நான் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன், போய் அந்த சைட்லேயே போயிட்டு நார்மல் இன்ஸ்டாலேஷன் மாரி தான். இங்கே நான் சர்வரை கட் பண்ணுறேன், ஏன்னா அங்கே ரன் ஆகிட்டு இப்போ நான் வந்து விஎஸ் கோட்லேருந்து ரன் பண்ண போகிறேன், அதனால் இந்த டெர்மினலில் வெளில இருக்க டெர்மினலில் சர்வரை கட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா, கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா சர்வர் வந்து கட் ஆகிடும். இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டெமோங்கிற ப்ராஜெக்ட்குள்ளார வந்துட்டோம், ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார. அதுக்குள்ளார நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது, இங்கேயும் ரன் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு காட்டும். இங்கே வந்து இங்கே டெர்மினல்னு இருக்கும், அங்கேயும் போய் டெர்மினல் எடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டா, டில்டான்னா உங்கள் டேப் கீ இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் ஓப்பன் ஆகும். மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணணுன்னா அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்டா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இந்த டெர்மினலில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகே, அங்கே கொடுத்தது அதே கொடுப்போம். இப்போ ஃபோல்டருக்குள்ளார இருக்கும், என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுப்போம். இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்பை வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், அதனால் இதை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லோக்கல் ஹோஸ்ட் 3000 போர்ட்டில் இது ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு இப்போ விஎஸ் கோட்லேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ராஜெக்டை. ஓகே, இப்போ வந்து இப்போ இதில் வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு.
நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், readme.md, package.json, package.log.json, gitignore அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் ஃபைல் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது வந்து என்னென்னா ஒரு மெட்டா டேட்டா மாதிரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டேட்டாலாம் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நேம் வந்து நம்ம இந்த ஃபோல்டரோட நேம் சொன்னோம்ல கொடுத்தோம்ல, அதுதான் இங்கே இருக்கும். அதாவது ப்ராஜெக்டோட நேம், அதோட வெர்ஷன், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா, அதாவது பப்ளிக்கில் இருக்கா ப்ரைவேட்டில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ரியாக்ட் ஏற்றுனீங்களே, க்ரியேட் ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுனீங்களே, அதுக்கப்புறம் தானே ப்ராஜெக்ட் நேம் போட்டிங்க, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம், அதில் உள்ள டிபெண்டன்சிஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா பேக்கேஜஸ் நேற்று சொன்னால ஆல்ரெடி கோடு அதில் இருக்கும், அந்த கோடை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இதில் வச்சுருக்கோம். அது பேர்னா நான் ஒரு ஃபைலில் நோட் மாடியூல்ஸுங்கிற இதுக்குள்ளார நேத்தையே காமிச்சேன், இன்னைக்கும் நான் காமிக்கிறேன் நோட் மாடியூல்ஸில் பார்ப்போம். அது என்ன, அதுதான் டிபெண்டன்சிஸ். ஸ்கிரிப்ட்ஸுங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு தாட்டியும் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ரியாக்ட் பேக்கேஜ் ஏறும்போதே தெரியும் உங்களுக்கு ரியாக்ட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று ஏறியிருக்கும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னென்னா அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்லாம் அங்கே தான், அதில் தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக டைப் பண்ணணும் அப்படிங்கிறது அது தேவையில்லை. அதை ஷார்டன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு இந்த கீவேர்டை யூஸ் பண்ணால் இந்த கோடு இந்த கமெண்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே எழுதியிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த ஃபைலில் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எப்படின்னா நார்மலாக நேற்று சொன்னால ஒரு லைப்ரரி சொன்னேன் உங்களுக்கு, என்பிஎம் அந்த லைப்ரரி காட்டுறேன், npm package manager இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் மேனேஜரில் நீங்கள் போய் ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறீங்க, சர்ச் பார் வேணும் எனக்கு, சர்ச் அந்த பாருங்கள் சர்ச் மெனு யூஐன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் சர்ச் மெனு யூஐன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ சர்ச் மெனுனா சர்ச் பார் மாதிரி ஏதோ ஒரு இது ஒரு காம்போனன்ட்னு வச்சுப்போம். இதை வந்து யூஸ் பண்ணணும்னா இந்த பாருங்கள் npm இன்ஸ்டால் சர்ச் மெனு யூஐன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் கிடச்சிரும். இந்த பேக்கேஜ்லேருந்து நமக்கு யூஸ் கேஸ்க்கு என்ன தேவையோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்மளோட ப்ராஜெக்டில். அது மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகும், இந்த டிபெண்டன்சிஸில் இந்த பேக்கேஜை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஆட் ஆகும். இந்த பேக்கேஜ் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷனுக்காக உள்ளது, ஓகேவா? இந்த லாக், இந்த பேக்கேஜ் லாக் டாட் ஜேசன் இந்த ஃபைல் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளாரையும் அதேமாரி மெட்டா டேட்டாஸ் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பேக்கேஜோட இன்டெப் டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நோடுனா என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸில் ஒவ்வொரு, அதாவது இந்த பேக்கேஜ் டாட் இருக்குல்ல பேக்கேஜ் லாக் டாட் ஜேசன், இது வந்து எதோட டேட்டான்னா இங்கே இருக்குல்ல இந்த நோட் மாடியூல்ஸில் உள்ள இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். எந்த இதில் இருக்குது, அதாவது எந்த பேக்க எப்படி சொல்கிறது, எந்த சைட்லேருந்து எடுத்தாங்க, எந்த நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைலில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஜிப்பாவோ இல்லை வின்ரார்ல ரார் ஃபைலாவோ இதாகும்ல, அது மாதிரி டவுன்லோட் ஆகிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஓகே, இப்போ ஆல்ரெடி யாருக்காச்சும் கிட்டு தெரியுமா, கிட்டு யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, நிறைய பேருக்கு தெரியும் சொல்றீங்க, பட் தெரியாதவங்களுக்கும் ஒரு இது சொல்றேன். எப்படின்னா கிட்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி சொல்றேன். கிட்னா வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்க ஆல்ரெடி எழுதியிருக்க கோடை ஒரு இடத்துல வச்சு மெயின்டைன் பண்றது, உங்க சிஸ்டத்துல இல்லாம ஒரு இடத்துல வச்சு சர்வர்ல மெயின்டைன் பண்ணிட்டு, சப்போஸ் அதில் யாராச்சும் சேஞ்ச் பண்ணாங்களோ இல்லை நீங்களே சேஞ்ச் பண்ணாலும் ஒவ்வொரு வெர்ஷனாக அது வந்து இதாகும். இப்போ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலில் நான் இன்றைக்கி வந்து ஏன்னு எழுதுகிறேன்,
இப்போ நாளைக்கு வந்து நான் பின்னு எழுதுறேன்னா அந்த சேஞ்சஸ் வந்து அந்த ஃபைலில் அங்கே புஷ் பண்ணிடுவாங்க, கிட்டில் வந்து புஷ் பண்ணிடுவாங்க. இதை வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, யாருன்னா கிட்லேப், கிட் ஹப் அப்படிங்கிற இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கல அதுமாரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஃபைல்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எதுக்கு அதை சொன்னேன்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்கும் கிட் டாட் கிட் இட்னு ஒரு, இந்த ஃபைல் எதுக்குன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க கிட்டில் ஏறும்போது. ஏன்னா நேற்றையே உங்கள்கிட்ட காமிச்சேன், இல்லை இன்றைக்கும் காமிக்கிறேன், ஏறுங்க ஒரு நிமிஷம். இந்த நோட் மாடியூல்ஸோட ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா நிறைய பேக்கேஜஸ் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது இதோட டோட்டல் ஒரு நிமிஷம் டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 316 MB வருது. ஓகேவா, பட் ஆனால் உள்ளார போய் இந்த நோட் மாடியூல்ஸோட இதை மட்டும் காட்டுறேன் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அதே பாருங்க, அதே 315 MB வருது. பேலன்ஸ் இருக்கிறது ஒரு 1 MBக்குள்ளார உள்ள ஃபைல்ஸ் தான், இது மட்டுமே அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதனால கிட்ல புஷ் பண்ணும்போது இந்த ஃபைலெல்லாம் விட்டுருவாங்க, இந்த ஃபோல்டரே விட்டுருவாங்க. அப்போ இந்த ஃபோல்டரை நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒரு எப்படின்னா கிட்ல போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் சோர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா, அப்போ வந்து இந்த கிட் மாடியூல் இந்த நோட் மாடியூல்ஸே இருக்காது. அப்போ நான் எப்படி அதை வந்து எடுக்கிறது? அப்போ இது இல்லைன்னா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒர்க் ஆகாது. அதை எப்படி எடுக்கணும்னா அதே NPM இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்லேயும் இந்த லாக் அந்த பேக்கேஜ் லாக் டாட் ஜேசனில் இருக்கிற எல்லா ஃபைலுமே நோட் மாடியூல்ஸாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். எகெயின் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் எல்லாத்தையும் ரன் பண்ணிவிட்டு அவுட்புட்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கிட் இக்னோரில் வந்து இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபைலை வந்து டிசபிள் பண்ணி அங்கே புஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா, இது சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது, பரவாயில்ல ஒரு இதுக்காக இன்ட்ரோவுக்காக சொல்கிறேன். யாருக்காச்சும் இதில் எதுவும் டவுட் இருக்கா, கிட் இக்னோர் எனக்கு புரியலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இல்லை எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்க. யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? சரி, கிட் இக்னோர் வந்து எப்போ ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகும்? நீங்கள் இது கிட்ட இந்த அதாவது எப்படின்னா இந்த ஃபைலை வந்து அதாவது இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கிட்டுக்கு மூவ் பண்ணுறீங்களா? ஆமாம், நீங்கள் கிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுவீங்க, அங்கே வந்து ஆல்ரெடி டிசபிள் ஆகிடும். ம், கிட் பண்ணும்போது டிசபிள் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஓகேவா, நமக்கே இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த கிட் இருக்குல்ல சோர்ஸ் கண்ட்ரோல்னு இருக்குல்ல, ஆமாம் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலே நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணும்போது தெரியும், ஆடுன்னு காட்டும், மேனேஜ்னு காட்டும். ஆமாம், அதெல்லாம் காட்டுறேன் எப்படி என்னன்னு காட்டுறேன். அது கிட் யூஸ் பண்ண தான் தெரியும். இந்த சிஸ்டத்தில் கிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கான வீடியோஸ்லாம் இருக்குது, நான் ஆனால் ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன் இது முடிஞ்சாலும். ஓகே, கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த ரீட்மி டாட் வண்டி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்கலனாலும் இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த கிட் ஹப் சொன்னல அங்கே எப்படி டிஸ்பிளே ஆகும்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, இந்த மாதிரி கோடு கொடுத்துட்டனா இது ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸ், இந்த ஆப் என்ன பண்ணுது, அதோட ஃபோட்டோஸ் அப்புறம் அது வந்து என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இதில் நீங்கள் வந்து டீட்டெயில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து அங்கே கிட்ஹப்பில் இதாக இருக்கும் உங்களுக்கு ஃபைல் வந்து, இந்த ஃபைல் வந்து ஷோ ஆகும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே. ஓகே, இப்போ இந்த மூணு ஃபோல்டரை பற்றி பார்ப்போம். இதில் வந்து மெயின் ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் SRC, இது ரெண்டு ஃபோல்டரும் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் மெயின். இந்த நோட் மாடியூல்ஸை வந்து இதுக்குள்ளாரந்தான் பேக்கேஜஸ்லாம் வரதுனால இதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றின ரியாக்டும் இருக்கும், நான் காட்டுறேன். தெரியுதா, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன், தெரியுதா, ஹைலைட் ஆயிருக்கா? ஆமாம், இது வந்து ரியாக்ட். நீங்கள் ரியாக்ட் கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, அப்போ இந்த லைப்ரரி ஏறியிருக்கும், அதாவது இந்த பேக்கேஜ் ஏறியிருக்கும். இதேமாரி பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறையா ரியாக்ட் ஆப்ஸ் நிறைய எழுதியிருக்கும், இந்த ரியாக்ட் டாம் ஏறியிருக்கும், விர்ச்சுவல் டாம் ஒன்று இருக்குன்னு சொன்னால ரியாக்ட் டாம் விர்ச்சுவல் டாம் ஒன்று வச்சிருக்கு அப்படிங்கிறல, அது அது மாதிரி நிறையா ரியாக்ட்
இது இருக்கும் ஃபுல்லாக. இதில் நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் வந்து எல்லாமே சேர்ந்து தான் ஏறும். இதை நம்ம தனியாக இது பண்ண முடியாது, ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் உங்களோட இதில் வந்து டிபெண்டன்சிஸில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். எனக்கு இது மட்டும்தான் வேணும், இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறது. இங்கே இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த பேக்கேஜ் ராஜேஷன் ஃபைலில் தேவையானது மட்டும்தான் டிபெண்டன்சிஸில் இருக்கும். இது மட்டும்தான் ப்ரொடக்ஷனுக்கு போகும். ப்ரொடக்ஷன்னா நீங்கள் ஃபைனலாக டெவலப்மெண்ட்லாம் முடிச்சு உங்கள் இதை வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ இது மட்டும்தான் ரன் ஆகும் உங்களுக்கு. மற்ற இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இருக்குது, இங்கே பேபிள்னு ஒன்று இருக்குல்ல, தெரியுதா? இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஓகே. இந்த பேபிள் என்னன்னா இது வந்து ஒரு இன்டர்பிரட்டர் மாதிரி. இன்டர்பிரட்டர்னா எப்படி சொல்றது, இப்போ நீங்க ஏதாச்சும் எனி அதர் லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஜாவா வந்து கம்பைல் பண்ணி எடுப்பாங்க, ஓகேவா? கம்பைல் பண்ணி டாட் ஜாவா ஃபைல கிளாஸ் ஃபைல கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணி காட்டுவாங்க, அதுல அவுட் புட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான்ல நம்ம பைத்தான் ஃபைல இது பண்ணலாம், இன்டர்பிரட்டராகவும் பண்ணலாம், கம்பைலும் பண்ணலாம், ஓகேவா? அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை பார்த்துட்டு டைப் பண்ணிவிட்டு அது போய் ப்ரௌசர் கன்சோலில் போய் பார்ப்பீங்க, ரைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ப்ரௌசரில் வெப் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜில் டிஸ்பிளே பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ ரியாக்ட் வந்து என்னென்னா அது புரிஞ்சுக்கணும்ல, இப்போ நம்ம எழுதுறது ரியாக்டுக்கு புரியணும்ல, ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பைலர், அதாவது ஒரு கம்பைலர் மாதிரி இதாகும். மற்ற இதுக்கும் மற்ற கம்பைலருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா? நான் என்னன்னு சொல்கிறேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா பேபிள் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, இப்போ நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். இது என்ன கோடு அது உங்களுக்கு யாராச்சும் சொல்றீங்களா? HTML. ஓகே, இப்போதைக்கு HTML வச்சுக்கோங்க, இது கொஞ்ச நேரத்தில் மாறும் பாரு. இப்போதைக்கு HTML கோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த HTML கோடை நான் ரியாக்டில் எழுதுனா அது எப்படி ரியாக்ட் புரிஞ்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கும், ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா அந்த டிரான்ஸ்பைலர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நான் கொடுக்குற கோடை இது வந்து ரியாக்ட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, அதை நான் கேட்குறேன், யாராச்சும் முடிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்களா? நான் என்ன டவுட்டுன்னு நான் சொல்கிறேன், HTML ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா? முடியும் சார். முடியும். எப்படி எழுதுங்க? ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டில் HTML எழுத முடியுமா? ஹெட்டர் டேக்ல ஸ்கிரிப்ட்ன்ற எழுதணும் சார் டேக்ல. இல்ல, நான் கேக்குறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல HTML டேக் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். கிரியேட் பண்ண முடியும். ஓகே, எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அ ஸ்ட்ரிங்கா கிரியேட் பண்ணுவோம். ஓகே, டேக்ஸ் இதெல்லாம் வந்து எப்படினா கெட், அதாவது கிரியேட் எலிமெண்ட் அப்படினு கொடுத்து இது பண்ணுவீங்க, கரெக்ட்டா? கெட் எலிமெண்ட். ஓகே ஓகே, அப்போ அது ரெண்டுத்துலேயும் எழுத முடியுதுன்னா ரியாக்ட்லேயும் எழுத முடியணும்ல நமக்கு. இப்போ நீங்கள் ஜாவா HTML ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறது ஈஸியா, ஜாவா ஸ்கிரிப்டில் HTML எழுதுறது ஈஸியா? ரெண்டு இது வச்சுக்கோங்க. ஈஸி, ஓகேவா? யாருக்காச்சும் இதில் எதுவும் டவுட் இருக்கா? நம்ம கேள்வி கேட்குறதே எனக்கு புரியலை, கேள்வியே புரியலை அப்படிங்கிறது ஏதாச்சும் டவுட் இருக்கா? யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்தராக மூவ் பண்ணுறது இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணணும். அப்போ அடுத்ததெல்லாம் ஒன்றும் இதாகாமல் இருக்கும், கனெக்ட் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் கேட்குறேன். அதாவது நீங்கள் சொல்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் HTML எழுதலாம், இப்போ ரியாக்ட்டுங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படிங்கிறதுனால ரியாக்டுக்குள்ளேயும் HTML எழுதலாம். ஆ, எழுதலாம் அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் புரியுதா இந்த பாயிண்ட்? கரெக்ட் பாயிண்ட்டு. ஓகே, ஃபைன்.
ஓகே. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னா, ரியாக்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. அப்போ வந்து நம்ம எழுதுகிற HTML எப்படி அது ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிவ் எழுதியிருக்கேன், அதுக்கு கீழே ஒரு H1 எலமெண்ட் ஒன்று எழுதியிருக்கேன், அப்புறம் H2 எலமெண்ட் ஒன்று எழுதி அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், சப்ஹெட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்கேன், டிவ்வை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த 4 லைன் தான் எழுதியிருக்கேன். இந்த 4 லைனை இது ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் வந்து இப்படி புரிஞ்சுக்குது, அதை பேபிள் வந்து கன்வெர்ட் பண்ணி இப்படி புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை வந்து நான் கமாண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன்லாம் தெரியுதா? நோட் பேட் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது சார். ஆ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இங்கே டிவ் தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதையும் இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களா? எஸ் கம்பேர் பண்ணுறது. ஓகே சார், அதை இதுலேயே பேஸ்ட் பண்ணிட்டுமா சார்? ஒரே நிமிஷம், கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா, இப்போ மேலே எழுதியிருக்க HTML டேகு ஓகேவா, அங்கேயும் சொல்லிட்டேன் டிவ் H1 ஒன்று எழுதியிருக்கேன், H2 எழுதியிருக்கேன், கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே கீழே டிவ்வை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி அது புரிஞ்சுக்கணும்னா, எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அதோட இப்போ HTML டேக் டிவ் தானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இதுக்குள்ளார ஒரு நிமிஷம் இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு HTML எலமெண்ட் கிரியேட் பண்ணோம் ரியாக்டில் அப்படின்னா டைரெக்டாக எழுதணும், நான் வந்து HTML யூஸ் பண்ணாமல் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் ரியாக்டுங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளார க்ரியேட் எலமெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து இது இருக்கும், அது பண்ண க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, இதுக்குள்ளார 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். பேராமீட்டர்னால் வேல்யூஸ் மாரின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து பாஸ் பண்ணலாம். என்னென்ன பாஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ், இந்த டேக் ஓகேவா, இந்த டேகை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிவ் டேக் வச்சுருக்கேன். அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட் டேகு, அந்த டேகை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டிவ். ஓகேவா, செகண்டாக வந்து என்னென்னா, இந்த நல்லுன்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த இடத்துல அட்ரிபியூட்ஸ், அதாவது HTML படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, கிளாஸு, ஐடி அந்த மாதிரிலாம் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதை வந்து பயன்படுத்துறதுக்காக தான் இந்த இடம். ஓகேவா, இப்போ தேர்டாக என்ன எழுதலான்னா, அதோட சைல்டு. ஓகேவா, இந்த சைல்டுனா இப்போ இந்த டிவ்வுக்கு சைல்டு யார்? இந்த டிவ் எலமெண்ட்டுக்கு சைல்டு யார்? H1. ஓகே, இதுக்கு வந்து ரெண்டு சைல்டு இருக்காங்க, H1 ஒரு சைல்டு இருக்காங்க, H2 ஒரு சைல்டு இருக்காங்க. ஓகேவா, இது வந்து பேரண்ட். ஓகேவா, இது வந்து ரெண்டு சைல்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவுக்கு எந்த அட்ரிபியூட்டும் நான் செட் பண்ணலை, அதனால வந்து நல்லுன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து சைல்டுனா இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ சைல்டு யார்? இவங்க தான் சைல்டு. அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும்னா, இதே ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார மறுபடியும் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன டேகோ அந்த டேகு, ஓகேவா, அந்த டேக்கு, அதேமாரி அதுக்கு ஏதாச்சும் அட்ரிபியூட் இருந்தால் செட் பண்ணணும்னா அட்ரிபியூட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சைல்டு, இப்போ இந்த H1க்கு சைல்டு வந்து யார்? இந்த H1க்கு சைல்டு H2. நோ, H1க்கு சைல்டு இங்கே உள்ளார இருக்கிற ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, புரியுதா? H1க்கு வந்து H2 வந்து
தனி சைல்டு, இது ஒரு தனி சைல்டு, இது ஒரு தனி சைல்டு. ஓகே, இந்த ஹச்1க்கு இல்லாத இருக்கிற ஹலோ தான் அதோட சைல்டு. அப்போ அதோட ஸ்ட்ரிங் அது என்னவோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து அடுத்த சைல்டு. இப்போ இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா நமக்கு அடுத்த சைல்டு இருக்கு, அதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு செமிகோலன் கட்டினாச்சா. நீங்கள் இப்படி எழுதுகிற டேகை ரியாக்ட் வந்து இப்படி புரிஞ்சுக்கும். இது இல்லைன்னா, இந்த இது யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இப்படி தான் கிரியேட் பண்ணணும் ரியாக்ட். ஓகேவா? அப்போ இது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரியாக்ட் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய இதாக இருக்கும். இது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு வெயிட்டேஜ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்போ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல்ஐ யூஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு ஹெச்டிஎம்எல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட பேர் பின்னாடி மாறும். ஓகேவா? அது பார்த்தா இப்போ இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? யாருக்காச்சும் புரியாதவங்க இருக்கீங்களா? புரியாதவங்க இருந்தால் கேளுங்க. கிட்டத்தட்ட அதுதான் பேபிள் வந்து இதோட ரியாக்டோட கம்பைலர். ஹலோ, ஒரு க்வெஸ்சன் சார். ஆக்சுவலாக ஹெச்டிஎம்எல் கோட் பார்க்கும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது அண்ட் கம்பேர் டு ரியாக்ட். ஸோ இதை வந்து நம்ம ஹெச்டிஎம்எல்லே பண்ணிடலாம்ல, வை வி நீட் ரியாக்ட். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருந்திருக்கும் இப்படி. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு நமக்கு புரியும், இது நமக்கு புரியும் ரைட்டா, ஹெச்டிஎம்எல் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ரியாக்டுக்கு புரியணும்ல கரெக்டாக? ஓகேவா? நம்ம எழுதுகிற கோடு நமக்கு மட்டும் புரியணும்னு அவசியம் இல்லை, மிஷினுக்கு புரிஞ்சாதான் மிஷின் வந்து அதை கம்பைல் பண்ணி நமக்கு உள்ள அவுட்புட்டை, நமக்கு என்ன காட்டணுமோ அவுட்புட்டை காட்டணுமோ அதை நமக்கு காட்டும். அதோட நம்ம வந்து நிறைய HTML யூஸ் பண்ணனா பேஜ் லோட் ஆக லேட் ஆகும்னு வேற சொல்லியிருந்தீங்க, ஏன்னா நிறைய கோடு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது வந்து HTML-னு இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இதோட பேர் மாறப்போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகேவா? நீங்கள் HTML தான் அப்படின்னு வச்சுக்காதீங்க. இது போக போக உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும், இந்த HTML இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்கே உள்ளக்குள்ளார. ஓகேவா? அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, இல்லை அவங்களோட க்வெஸ்சன் வந்து, இப்போ நம்ம HTML அப்போ வச்சுக்கலாம்ல, அது எதுக்காக கன்வெர்ட் பண்ணுறோம், அப்போ ரியாக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அதுதான் இவங்களும் சொன்னாங்களா? அதாவது கேள்வியா? ஆ ஓகே, ரியாக்ட் அதாவது என்னென்னா, நம்ம கோட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? ரியாக்ட் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும்ல, அதுகள வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இப்படி ஒரு ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்னு கொடுத்தா தான் ஒரு எலமெண்ட்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதை வந்து HTML-ல வந்து டைரெக்டாக நமக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்போ வந்து இது யாருக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னு புரியுங்கிறதோட பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் HTML கரெக்டாக என்னால் இது பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியுங்கிறவங்களுக்கு ஈஸியாக இது புரியும். இப்போ HTML-ல HTML-ல ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர், அதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. HTML-ல JS வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் JS-ல HTML யூஸ் பண்ணது ரொம்ப கம்மியான ஆளுங்க. ஓகேவா? கம்மியான ஆளுங்கிறதோட அதிக பேர் அதை வந்து பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஓகேவா? அப்போ ரியாக்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டே ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட லைப்ரரி தான் ரியாக்ட். ஓகேவா? அப்போ ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். ஓகேவா? அதில் யாரும் டெவலப்பர்ஸ் யாரும் இதாகக்கூடாது, கஷ்டப்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, HTML இன்க்ளூட் பண்ணி அதுக்கு வேறு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பேர் என்னன்னு நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து இது நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி யாராச்சும் காம்போனன்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இந்த பேபிள் சொல்லிட்டேன், இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டர் போகிறேன். ஓகேவா? இந்த பப்ளிக் ஃபோல்டரில் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது சார். சார் ஒரு டவுட் கேட்கலாமா? இப்போ ஓகே, நோட் ஜேஎஸ் வந்து
ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மென்ட் சொல்லுவீங்க இல்லையா, இந்த பேபிள் கம்பைலர் வந்து எங்க வரும்? நோட் ஜேஎஸ்ல வருமா இல்ல தனி? இல்ல இது வந்து ரியாக்டுக்கு உள்ளது. ரியாக்டுக்கு ரியாக்ட் வந்து இது மாதிரி டிரான்ஸ்பைலர் பேபிள்ங்கிறத இன்னொரு கம்பைலர்னு சொல்றத விட எப்படி சொல்றதுன்னா அது வந்து டிரான்ஸ்பைலர்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். டிரான்ஸ்பைலர்னா இப்ப என்னன்னா நீங்க ப்ரௌசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க எல்லாரும், ப்ரௌசர் நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ஓல்டு ப்ரௌசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு இதை சப்போர்ட் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா மாடர்ன் ப்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா சில இதை சப்போர்ட் பண்ணும், சில இதெல்லாம் வந்து டீப்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா இப்போ ஓல்டு 2009 2010 அதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் இருந்தது ரைட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரோம் இந்த மாதிரி எட்ஜு நிறைய ப்ரௌசர்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த கோடு வந்து என்னன்னா இப்போ வந்து இது வந்து JSX அந்த HTML கோடுன்னு சொன்னீங்கல்ல, இந்த HTML கோடை அது வந்து ஒரே லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்டில் தான் மாற்ற போகுது ஓகேவா. அதுக்கு வந்து ரியாக்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டாக தான் மாற்ற போகுது, கம்பைல் பண்ணி கொடுக்க போகுது. ஆனால் அது வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷனில், இப்போ ஜாவாஸ்கிரிப்டுக்குன்னே வெர்ஷன் இருக்கும்ல உங்களுக்கு, ஓகே ஓகே ஓகேவா. இப்போ ரியாக்டுக்குன்னு வெர்ஷன் இருக்கு, நோடுக்குன்னு வெர்ஷன் இருக்கு, அதுமாரி அதுமாரி என்னன்னா ப்ரௌசிங் வெர்ஷன் ப்ரௌசரோட வெர்ஷனுக்கு தகுந்தாப்புல அதுக்கு டிஸ்பிளே பண்ணி மாற்றி கொடுத்துரும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பைலர் ஓகேவா. ஒரே லாங்குவேஜில் உள்ளதை டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நம்ம எழுத போகிறது இல்லை, இதை வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒன் இல்லையா அந்த கோடு ரைட்? ஆமாம், இந்த இது வந்து டிரான்ஸ்லேட்டட். எப்படி புரிஞ்சுக்கணும், அதாவது ரியாக்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஓகேவா. இதை பற்றி நீங்கள் எந்த உரிமையுமே பண்ணிக்காதீங்க, இதை நீங்கள் தொடவே மாட்டீங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ஜாவா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைல் எழுதுவோம் டாட் ஜாவா. ஸோ ஜாவா சி கம்பைல் பண்ணோன்னா இட் வில் கிரியேட் அ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ங்கிறது நார்மல் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் தான், இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் ஆனால் வந்து ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னென்னா நீங்கள் நிறைய ஹெச்டிஎம்எல் எழுதியிருப்பீங்க, ஹெச்டிஎம்எல் எழுதுனா என்ன ஆகும், ப்ரௌசர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஹெச்டிஎம்எல் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ப்ரௌசரில் தெரியறதெல்லாம் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் ஒரே ஒரு டிவ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ரியாக்டை பற்றினா எந்த இதுவும் இருக்காது ஓகேவா, கோடும் இருக்காது ஓகே. ஒரே ஒரு பேரண்ட் டிவ் மட்டும்தான் இருக்கும். இந்த பேரண்ட் டிவுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க, ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க ஓகே. இண்டெக்ஸ் டாட் ஃபைலில் இது மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபேவி ஐகான் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபெவிகான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இது என்னென்னா இந்த ஐகான், இப்போ ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு ஐகான் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஐகான். அது ஐகான்னா ஒரு இமேஜ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு இமேஜ் அது மாதிரி தான் இதுலேயே அதுலேயே இருக்கும். இனிஷியலாக உள்ளவங்க இந்த மெனிஃபெஸ்ட் டாட் ஜேசனும் ரோபோட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை, இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்தராக நான் வேணும்னா இந்த செஷன்லாம் முடிஞ்சு எண்டில் போகும்போது அடிஷ்னலாக வேணால் இதெல்லாம் சொல்கிறேன், என்ன என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே. பப்ளிக் ஃபோல்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ சோர்ஸ் ஃபோல்டர் ஓகேவா, இந்த ரூட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறுபடியும் ஒரு இடத்துல வரும். அது அப்போ தான் வந்து நம்ம இது எங்கே கனெக்ட் ஆகுது, இதோட எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எலோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. இப்போ சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைலு, அப்புறம் ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைலு ஓகேவா. பாக்கி எல்லாம் வந்து சப் ஃபைல்ஸு, இதை யூஸ் பண்ண மாட்டோம், இது நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த அந்த ஃபோல்டரில் சொன்னால சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஆப் டாட் டெஸ்ட்டுங்கிறது வந்து டெஸ்ட் பண்ணும்போது, ரியாக்ட் ஆப்பை டெஸ்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ் டாட் ஜிஎஸ்எஸ் ஃபைல் எதுக்குன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸோட ஸ்டைலிங் ஃபைலு, அதேமாரி ஆப் டாட் சிஎஸ் ஜேஎஸ் ஃபைல் வந்து ஆப் டாட் சிஎஸ்எஸ் இந்த ஸ்டைலிங் ஃபைல் இதோட ஃபைல் ஓகேவா.
ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஸ்டைலிங்க்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியுறவங்க தெரியும், பட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பட் சிஎஸ்எஸ்ஸே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்டைலிங்னா டிசைனிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜில் வந்து இப்போ நான் அந்த பேஜில் இப்போ பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு ஆட்டம் இமேஜ் வச்சுருக்கேன், இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் கலராக மாற்றிருக்கேங்க, அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை வந்து ப்ளூ கலராக மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் டாட்ஜெட் இதுதான் வந்து இந்த ஃபைல் தான் வந்து ரூ, அதாவது எப்படி சொல்லணும்னா மெயின் ஃபைல் இந்த இதில் பேரண்ட், அதாவது இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ், அதாவது இந்த ஹெச்டிஎம்எலுக்கு உள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல் மேலே இருந்ததில் பப்ளிக் ஃபோல்டரில் ஹெச்டிஎம்எல் ஒன்று இருக்குல்ல, இந்த இதுக்குள்ள இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் ஃபைல். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும், ஒரு ரூட் இருக்கு பார்த்தீங்களா, நான் அங்கே ஒரு ரூட் சொன்னல ஹெச்டிஎம்எல் இண்டெக்ஸ்க்காக, ஹெச்டிஎம்எல் இதில் ஒரு ரூட் சொன்னல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்களா, ஐடி ஐடி ஒன்று சொன்னல கால் பண்ண, அதை வந்து இங்கே தான் கால் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும், சின்டெக்ஸ் இருக்கும் உங்களுக்கு டாக், ஒரு எலம் அதாவது என்னென்னா ஒரு ஹெச்டிஎம்எல்லேருந்து ஒரு ஐடியை நான் வந்து கெட் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி கெட் பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லிட்டு இந்த ரூட்டை கெட் பண்ணுவாங்க, இந்த ரூட் எலமெண்ட்டை நான் கெட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதை பாருங்க, இம்போர்ட் ரியாக்ட்னு கொடுத்துட்டேன், இது வந்து என்னென்னா ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த பேஜ், இந்த ஜேஎஸ் ஃபைலுக்கு ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ரியாக்ட் இருக்குல்ல, இந்த ரியாக்ட் என்னென்னா மாடியூல் இங்கே இருக்குல்ல, ஓகே நோட் மாடியூல்ஸில் இருக்கிற மாடியூல்ஸ் கான்சல்ல ரியாக்ட் ஒரு மாடியூல், அந்த மாடியூல்னால் ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டர்லேருந்து ரியாக்டுங்கிற ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டேன். ஓகேவா, இன்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, ஃபர்தராக நான் சொல்ல போகிறேன், அதில் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே, அதேமாரி இன்போர்ட் ரியாக்ட் டாம், ஏன்னா நம்ம ரியாக்டை வந்து ரியாக்ட் டாம் விர்ச்சுவல் டாமில் தான் ரன் பண்ணி ஆகணும், அதனால ரியாக்ட் டாமையும் பண்ணியிருக்கோம். ரியாக்ட் டாம்னு ஒரு இது இருக்குது, அது வேணா மாடியூல் இருக்குது, அதில் கிளைண்ட்டுங்கிற ஃபோல்டர்லேருந்து ரியாக்ட் டாம் எடுத்திருக்கோம். ஓகே, அடுத்தது இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டைலிங் எல்லாம் வரத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் டாட், இந்த ஆப் என்னென்னா டாட் வந்து இது வந்து ஒரு காம்போனன்ட்னு சொல்லுவாங்க, நேற்றைய காம்போனன்ட்னா என்னன்னு காமிச்சேன் உங்களுக்கு, பட் ஆனால் இன்றைக்கி வந்து காம்போனன்ட்னா என்னென்னு நான் சொல்கிறேன், நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, இந்த ஃபைல் இருக்கும் ஆனால் இது நமக்கு தேவையில்லை, ஃபர்தராக நான் கடைசியாக இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வேரியபிளில் செட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ரியாக்ட் டாம் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரூட் எலமெண்ட்டை அனுப்ப போகிறேன். ஓகேவா, இந்த ரூட் எலமெண்ட்டை நான் அனுப்ப போகிறேன். அப்போ இதை ஒரு வேரியபிளில் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கான்ஸ்டன்ட் ரூட்டுன்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல ரூட் மட்டும்தான் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ண வேரியபிள் நேம் தானே, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ணணும், ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி ரூட்னு வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரூட்டை டாட் ரெண்டர் பண்ணிவிடணும். ரெண்டருங்கிறது ஒரு மெத்தடு, இந்த மெத்தட் வந்து என்னென்னா நேத்தியே சொன்ன ரெண்டர், உங்களுக்கு சொன்ன ரெண்டர்னா என்னென்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன், அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம இது பண்ணணும், அது பேர் என்ன அனுப்பணும், அதாவது எங்கன்னா இதை வந்து எங்கே அனுப்ப போகிறோம்னா இந்த ரூட் இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எலுக்கு அனுப்ப போகிறோம். அதாவது என்னென்னா இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடிக்குள்ளார இங்கே இந்த டிவ்வுக்கு உள்ளார நான் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறத இங்கேருந்து தான் போகும். இதோட எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் பப்ளிக் ஃபோல்டர், பப்ளிக் ஃபோல்டரில் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபைல்லேருந்து ரூட்னு ஒன்று எடுத்துகிட்டு போய் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் கொடுக்கும். ஓகே, இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்குள்ளார கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்து நம்ம ரூட்டை வந்து கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கெட் பண்ணதை ரெண்டர் பண்ணி மறுபடியும் இதுக்கே அனுப்பிடு, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்க்கே அனுப்பிடு அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ளோ. இதை மட்டும் ஒரு ஃப்ளோவாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஆப் டாட் ஜேஎஸ் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் யாருக்கு எதுவும் புரியலை, எதுவும் புரியாமல் இருக்கா, இல்லை யாருக்காச்சும் எனக்கு இது புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த ஃப்ளோ புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தானே சொல்லுங்கள்.
இப்போ நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது இந்த HTML ஃபைலில் ஒரு div id equals to root கொடுத்துருக்கீங்க. ஆ, அந்த ரூட் போய் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் அதே நேமில் இருக்கிற, அதாவது அதில் என்ன கொடுத்துருந்தீங்க, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டா? ஆ, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் இந்த ரூட் எலமெண்ட், அதாவது ரூட்டுங்கிற அந்த ஐடியை வந்து கால் பண்ணுது. கால் பண்ணுது, ஓகே. அதை வந்து நம்ம திருப்பி அனுப்பிடுறோம். எப்படின்னா இந்த HTMLக்கே நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதை இதில் பேக் பண்ணி அனுப்பிடுறோம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே எங்கே பேக் பண்ணுறீங்க? இந்த ரெண்டரா? ஆ, ரெண்டர் இந்த மெத்தட்குள்ளார ரூட், அதாவது ரூட்டுங்கிற ஒரு வேரியபிள் தானே நம்ம வச்சுருக்கோம். இதை ஒரு இதில் போட்டோம், வேரியபிளில் போட்டோம். அந்த வேரியபிளை டாட் ரெண்டருங்கிற மெத்தடுக்குள்ளார போட்டு டாட் ரெண்டர் மெத்தட் கால் பண்ணி அதில் அனுப்பி விட்டுறோம். இப்போ உங்களுக்கு புரியணும்னா இந்த ஸ்க்ரீனில் இந்த இருக்குல்ல, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த லோகோ, பேக்ரவுண்ட் கலர், அப்புறம் இந்த எடிட் டாட் ஆப் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் எல்லாமே இங்கே இல்லையே, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்லேயே இல்லையே, பட் ஆனால் எப்படி அங்கே வருது அப்படிங்கிறது தெரியாது, ஓகேவா? அது எதுக்குள்ளார இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்க, ஆப்னு ஒன்று இதுக்குள்ளார தான் இருக்குது. இப்போ ஆப் டாட் ஜேஎஸை ஓப்பன் பண்ணோம்னா இதுதான் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா எல்லாமே காம்போனன்ட் தான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? ரியாக்ட் வந்து காம்போனன்ட் பேஸ்டு, காம்போனன்ட் வந்து நம்ம எவ்வளோ காம்போனன்ட் வேணாலும் கிரியேட் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணிவிட்டால் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இன்பில்ட்டாக என்ன ஆகுதுன்னா ரியாக்ட் வந்து நமக்கு ஒரு காம்போனன்ட் கொடுத்துருக்கு, இதுதான் மெயின் காம்போனன்ட். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ நேத்தி சொன்னல உங்களுக்கு காம்போனண்ட்னா என்னென்னா ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் மாறி தான் அப்படின்னு சொல்லியிருந்தால அதே மாதிரி தான். இப்போ நேற்று யாராச்சும் காம்போனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? அமேசான் வெப்சைட்ல வந்து ஒரு இமேஜ் காமிச்சீங்க. ஆ, இமேஜ்ங்கறதோட ப்ராடக்ட் கார்டு. ப்ராடக்ட் கார்டு, ஓகே. வேற என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லலாம் அது மாதிரி? வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா, சொல்றீங்களா? லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு காம்போனன்ட் ஆச்சுக்கலாமா இந்த அப்ளிகேஷன். சூப்பர். வேற யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு ஆன்சர் பண்ணுங்க. வெப்சைட் நேவிகேஷன் பார். ஆ, ஓகே, சூப்பர். ஓகே, அப்போ வெப்சைட்ல யூஸ் பண்ணுற எலமெண்ட்ஸ் எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான் உங்களுக்கு, ஓகேவா? நேவ் பார், சர்ச் பார், ஃபுட்டர், சைட் பார் எல்லாமே, ஓகேவா? அது மாதிரி தான் நம்மளும் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, டம்மியாக ஒரு காம்போனன்ட்டு. இப்போ வந்து இந்த பேஜும் ஒரு காம்போனன்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு வச்சுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இமேஜ், நம்ம அங்கே ப்ராடக்ட் கார்டு பார்த்தோம்னா அதுமாரி ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ ஆல்ரெடி யாராச்சும் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த ப்ராஜெக்டை? யாராச்சும் செஞ்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, ரன் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ அவங்க சொன்ன மாரி இந்த ஆப் டாட் ஜெஸ் ஃபைல வந்து எடிட் பண்ண போறேன், ஓகேவா? இப்போ என்னோட பேர் கொடுக்க போறேன், ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு, உங்களுக்கு கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அங்கே போய் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா என்னோட பேர் மாறிடுச்சு, அவங்க கொடுத்ததை எடிட் பண்ணால் என்னோட பேர் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம எப்படின்னா ஒரு நேவ் பார், ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, அதுமாரி நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு இதுவுமே, அதாவது என்னென்னா ஒரு ஃபைலுமே க்ரியேட் பண்ணாமல் ஒரே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து ஒரு ஃபோல்டருக்குள்ளார இது பண்ணி ஒரு காம்போனண்ட்டை நம்ம ரன் பண்ணிட்டோம், ஓகேவா? ஒரு காம்போனண்ட்டை ஃப்ரீயாகவே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாகவே ரன் பண்ணிட்டோம், எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஓகே? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு ரன் பண்ணதில்? இல்லை, இந்த ஃப்ளோவை கொஞ்சம் சொல்கிறேன், இது கரெக்டாக சொல்கிறேன்னு பாருங்களேன். சரி, ஓகே, சொல்லுங்க. நீங்கள் வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் போகிறீங்க, கரெக்டாக அந்த பேஜ்? ஆமாம், ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் வந்து index.html பப்ளிக்ல இருக்கு. எஸ் கோட்லயே அந்த பேஜ காமிக்கிறீங்களா? ஆ காட்டுறேன். இந்த பேஜ்ல லெவல் போறீங்க. இந்த index.html ல நம்ம எந்த கோடுமே எழுதல, கரெக்ட்டா? ஆமா, டைட்டில் ஒரு கோடுமே எழுதல. எழுதல. இதுல வந்து div id equals to root னு மட்டும் தான் இருக்கு. ஆமா. அப்ப இந்த ரூட் எங்க கனெக்ட் ஆகுதுனா, இது அதாவது பில்ட் இன்னாவே அது index.js க்கு கால் ஆகுது. ஆமா. index.js இந்த ஃபைலுக்கு கால் ஆகுது. இந்த HTML ஃபைல்ல இருக்கிற அந்த எலிமெண்ட்டை index.js எடுக்குது. ஆமா. எடுத்து அந்த டிவிஷனுக்குள்ள, அதாவது நம்மளோட HTML இருக்கிற டிவிஷனுக்குள்ளார அதை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஆப் அப்படிங்கிற கண்டென்ட்டை, இல்லை ஆப்புங்கிற ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணுது. ஆமாம். இல்லை index.js போங்களேன். ஆ, இல்லை ஒரு நிமிஷம். ஆ, இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காம்பனன்ட், இந்த கா ரூட்டுங்கிற டிவிஷனுக்குள்ளே இப்போ நீங்கள் ஆப்புங்கிற காம்பனண்ட்டை கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆ, வச்சுருக்கேன். அதுதான் லைன் நம்பர் 8லேருந்து 12 வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கரெக்டாக. அப்போ அந்த ஆப் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க app.js ஆ காமிக்கறீங்க. ஆ, app.js. அந்த app.js ல இந்த ஃபங்ஷன் ஆப்ங்கறத நீங்க அங்க index.js ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, கனெக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இங்க எடிட் பண்றதெல்லாம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். app.js ல இருந்து index.js க்கு போய், js க்கு போய் இருந்து index.html ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, அந்த தான் நீங்க அவுட்புட்டா காமிக்கறீங்க. ஆமா. ஓகே. Thank you. இப்ப இந்த ஃப்ளோல எதுவும் புரியாம இருக்கா யாருக்காச்சும்? ஓகே ப்ரோ, ப்ரோ app.js யூ index.js யூ இப்படி கனெக்ட் பண்றீங்க? இப்போ app.js நம்ம கிரியேட் பண்றது இல்ல, நெக்ஸ்ட் அதுதான். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது ஒரு காம்போனன்ட்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் கேட்ட கொஸ்டின் வந்து சூப்பர் கொஸ்டின். இந்த ஃபைல் தனியாக இருக்கு, இந்த ஃபைல் தனியாக இருக்கு, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார்ல. இப்போ எல்லா இதுலையுமே இருக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா. இம்போர்ட்னா என்னது? இறக்குமதி, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி மெத்தட்லேயே வச்சுப்போம். ஓகேவா? இந்த இப்போ நான் எழுதியிருக்கேன்ல ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஆப் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். காம்போனண்ட்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, கிளாஸ் காம்போனன்ட், ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் இருக்குது. அதை டீட்டெயிலாக என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எல்லா காம்போனண்ட்டுக்குள்ளாரையும் ஒரு ரிட்டன் பிளாக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸ் காம்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த இது வந்து என்னென்னா உங்களுக்கு காம்போனண்ட் நேம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இங்கே ஃபைல் நேமும் app.js வச்சுருக்காங்க, இங்கே காம்போனன்ட் நேமும் ஆப்னு வச்சுருக்காங்க, அப்போ இது ரெண்டும் சேமாக வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து அந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபைலும் ஒரே மாதிரி இருக்கணும், ஆப் அப்போ வந்து ஃபைலோட நேம்லேயே காம்போனன்ட் நேமையும் வச்சுட்டா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேற கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே ஃபைல் நேம் என்ன இருக்கோ அதே தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிட்டன் பிளாக் உள்ளார இருக்கிற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவ் தான் இருக்கும், ரைட்டா? ஒரு காம்போனண்ட்டுக்கு ஒரு ரிட்டன், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார ஒரே ஒரு டிவ், அதாவது பேரண்ட் டிவ் ஆர் ரூட் டிவ்னு சொல்லுவாங்க. இந்த டிவ்வை மட்டும்தான் ரிட்டன் பண்ண முடியும். ஓகே? ஒரே ஒரு காம்போனண்ட்டுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டிவ் இருக்கும், அந்த டிவ்வை மட்டும்தான் ரிட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இன்னொரு டிவ்வை கிரியேட் பண்ணிங்கன்னா எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? ஆல்ரெடி நான் பண்ணும்போதே இதாகிடுச்சு, எரர் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. இங்கேயே ரெண்டு எரர்னு வச்சிருச்சு. ஓகே? ஒரு காம்போனண்ட்டில் ஒரு இது. அப்போ நான் எப்படி நிறையா கோடெல்லாம் எழுதுறது, நிறையா இதெல்லாம் எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பேரண்ட். இது உள்ளுக்குள்ளார நீங்கள் எத்தனை டிவ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் டெலிட் பண்ண போகிறேன். ஹெட்டரை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஹலோ அப்படின்னு அடிக்கிறேன், ஹலோ வேர்ல்டுன்னு அடிக்கிறேன், ஹலோ வேர்டுன்னு அடிக்கிறேன். ரெண்டாவது டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து என்னோட பேர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இது வந்து ரூட்டு. ஓகேவா? இது வந்து ரூட் டிவ். இதெல்லாம் சைல்டு டிவ். நீங்கள் சைல்டு எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் H1, H2 என்ன டேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ H1 வந்து கொடுக்குறேன், ReactJS. ReactJS course அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்ல, இப்போ இந்த கிளாஸ் நேம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த கிளாஸ் நேம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இதுக்கு ஸ்டைல் எழுதியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆப் டாட் சிஎஸ்எஸில் அந்த கிளாஸ் நேம் இருக்கும். அதனால கிளாஸ் நேம் கண்டிப்பாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்களா, தேவையில்லை, யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா யாருக்காச்சும்? நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள இந்த டிவ்வை பாருங்கள். இந்த டிவ்வை பார்த்துட்டு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு பாருங்களேன். நீங்கள் ஆல்ரெடி ஹெச்டிஎம்எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனி திங் யாராச்சும்? எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. கிளாஸ் நேமாக ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணி அதில் சப் டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கிளாஸ் நேம் நீங்கள் ஹெச்டிஎம்எல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இல்லை ஹெச்டிஎம்எல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? டேக்குக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்போம். சரி ஓகே, இங்கேயும் டேக்குள்ளே தான் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஹெச்டிஎம்எல் கிளாஸ் மட்டும் தான் கொடுப்போம், நேம் கொடுப்போம். கிளாஸ் ஈக்குவல் டு எனி திங் கெஸஸ். ஏன் கிளாஸ் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தெரியுமா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன். கிளாஸுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு. இப்போ கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, பைத்தானில் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்குது, அதேமாரி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த கீவேர்டெலாம் ஒரு செர்டன் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அதில் எதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரியாக்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிளாஸுன்னு டைரெக்டாக கொடுக்காம கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் லேட்டர் வெர்ஷனில், அதாவது 2016 அந்த ரியாக்ட் அந்த ரேஞ்சில் என்ன ஆயிடுச்சுன்னா, கிளாஸும் யூஸ் பண்ணலாம் டைரெக்டாக, அப்படி கிளாஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக ஹெச்டிஎம்எல்ல கொடுக்குறோம்ல, அது மாதிரி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் ஒரு குட் ப்ராக்டிஸ் என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வார்னிங் மட்டும்தான் காட்டும். இந்த வார்னிங் ஏன் காட்டுதுன்னா, உங்களுக்கு மேலே ஒரு இமேஜ் வச்சுருந்தோம்ல, அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால வார்னிங் காட்டுது. இப்போ அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் காட்டாது, கிளாஸில் காட்டாது. பட் ஆனால் வந்து எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஓல்டு மெத்தடே யூஸ் பண்ணுவாங்க, நேம் கிளாஸ் நேம். அப்போ தான் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ப்ராப்பராக இருக்கும், கோடு ரியாக்ட் கோடு மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுமாரி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சின்ன ஒரு இது, கிளாஸ் நேம். இப்போ கிளாஸ் நேம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா, உங்களுக்கு தெரியுதுல? ஓகே, தான் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, இப்போ இதுக்குள்ளார நிறைய டிவிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அவர் கேட்டார்ல, இது எப்படி அந்த ஃபைலோட இண்டெக்ஸ் டாட் ஜேஸோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதணும். எல்லா ஃபங்க்ஷன் எல்லா காம்போனண்ட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எழுதுவீங்க, ஒரு ரிட்டர்ன் பிளாக் இருக்கும், அதேமாரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது, இது வந்து டிஃபால்ட் டைப்பு, மோஸ்ட்லி மேக்ஸிமம் எல்லோரும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு டைப்பு இருக்குது நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு, அதை நான் லேட்டர் கிளாஸில் சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஆப் இருக்குல்ல, இந்த ஆப் வந்து என்னென்னா, இங்கே உள்ள நேம் ரைட்டா, இந்த காம்போனண்ட்டோட நேமு, இதை வந்து இங்கே கொடுத்துட்டேன், கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணும்ல, அதுதான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இம்போர்ட் இருக்குல்ல, இப்போ இந்த இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு கீவேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆப் வந்து சொல்கிறேன் என்னென்னு, இப்போ இந்த இது வந்து ஃப்ரம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது. இப்போ மேலே சொன்னல ரியாக்டுங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ளேருந்து, இந்த ரியாக்ட் மாடியூல்குள்ளேருந்து வருது. அதேமாரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப் டாட் ஜேஸுங்கிற ஒரு ஃபைல் வச்சுருக்கோம், அதனால ஆப்னு கொடுத்தா போதும். இந்த ஃபோல்டர் டாட் ஒன்றுனா இதே ஃபோல்டரில் இருக்கிற ஆப் ஃபைலை எடுத்து, இங்கே ஆப்னு இருக்குல்ல, இந்த ஆப் வந்து என்னென்னா, இங்கே உள்ள காம்போனன்ட் நேமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே உள்ள காம்போனன்ட் நேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே நீ என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஆப்ஸ் அப்படின்னு வச்சா கூட ஒர்க் ஆகும். ஆப்ஸ்ன்னு வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணிடணும்னா, இந்த இருக்குல்ல, இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்குல்ல, இந்த நேமை தான் இங்கே கொடுக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடும்.
இங்கே நேம் மாற்றி கொடுக்கக்கூடாது. இங்கே வேணால் நேம் மாற்றி கொடுக்கலாம், அதுவும் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் மட்டும்தான். ஓகே, டிஃபால்ட்னு ஒரு கீவேர்டு இங்கே இருக்கும். ஓகேவா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கும், இதில் மட்டும்தான் இங்கே மாற்றணும். நேம் எக்ஸ்போர்ட்டுக்கு வேறு மாதிரி நான் சொல்கிறேன் என்னென்னு. இப்போ இந்த ஆப் டாஜே இந்த ஆப்பை இங்கே கால் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம், ஓகேவா, நம்ம அங்கே கொடுத்த எல்லாமே வந்துருச்சா? ஒரு டிப்ளாரா ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன், என்னோட பேர் கொடுத்தேன், H1ல JS கோர்ஸ்னு கொடுத்தேன், வந்துருச்சா? ஓகே, இப்போ தான் வந்து என்ன ரீசன், இப்போ இது இந்த காம்போனன்ட் இருக்குல்ல, இந்த காம்போனன்ட், இந்த காம்போனண்ட்டை மறுபடியும் நான் யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஆன்சர் பண்ணுறீங்களா? அந்த அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு பண்ணுங்க. ம், அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாமா? அகைன் கால் பண்ணணும். ம், அகைன் எங்க கால் பண்ணணும்? இங்கே கால் பண்ணணுமா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் மறுபடியும் இண்டெக்ஸ் டாஸ். இண்டெக்ஸ் டாஸ் ஜேஎஸ்ல. ஓகே, இண்டெக்ஸ் டாஸ் ஜேஎஸ்ல. அது கீழே மறுபடியும் ஆப் ஸ்லாஷ். ஓகே, சூப்பர். இதுதான், இதனால தான் ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக. இப்போ நான் ஒரு தடவை தான் காம்போனண்ட் யூஸ் பண்ணேன், கீழே எவ்வளோ தடவை, இப்போ 4 தடவை நான் அந்த இதை ரீயூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 தடவை ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு காம்போனண்ட்டு டெம்ப்ளேட் எழுதியிருக்கேன், பட் 4 தடவை நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தெரியும். என்ன ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டு, அருண்குமார், ரியாக்ட்ஜேஎஸ், இதே தான் எல்லா இதுலேயும் இருக்கும். இதை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை முடியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதினாலே ஃபங்க்ஷனுக்குள்ளார வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணி மாற்றலாம். ஓகேவா, அதெல்லாம் எப்படின்னு லேட்டர் கிளாஸில். இன்னைக்கு ஒரு காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த காம்போனண்ட்டை இது பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா, இல்லை இது எனக்கு புரியலை, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா? ஸோ காம்போனண்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் அ ஃபங்க்ஷன் இல்லை, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆ, புரிஞ்சுக்கலாம். ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் தான் ஒரு ஃபங்க்ஷன். அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. அந்த ஃபங்க்ஷனில் வந்து டிவ் டிவ் வந்து வி ஆர் ரிட்டர்னிங், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆ, டிவ்வை ரிட்டர்ன் பண்ணுறோங்கிறத விட அதுக்கு பேர் வந்து JSX-ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இது HTML HTMLன்னு சொன்னாங்க, ரைட்டா? ஆமாம். இது பேர் வந்து HTML கிடையாது, JSX டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. JSX டெம்ப்ளேட்னா என்னென்னா, JavaScript HTML ரெண்டு கோடும் சேர்ந்தது தான் JSX. ஓகே, அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா JavaScript XML-னு சொல்லுவாங்க, இருந்தாலும் அது HTML கோடு தான். ஓகேவா, ஓகே. நார்மல் HTML டேக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து எந்த டேகையுமே க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? யாராவது எதுவுமே காட்டாது. ஓகே, ஓகே, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ இமேஜ் டேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இமேஜ் டேக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு போயிடலாம், அதை HTML வந்து ரெண்டர் பண்ணி காமிக்கணும். பட் இங்கே வந்து JSX-ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கண்டிப்பாக வந்து எது என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஒன்று இந்த மாதிரி H1 H2 அப்படின்னு H1 H க்ளோஸ் டேக்கிங் க்ளோஸ் டேக் கொடுத்துருக்காங்கல்ல, ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் இப்படி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கல, இதுக்கு பேர் ஸ்டாண்டலோன் டேக்னு சொல்லுவாங்க. ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இது க்ளோஸ் பண்ணாமல் விட்டால் எரர் காட்டும். இப்போ பார், ஓகே, ஓகேவா, உங்களுக்கு கோடு எரர் காட்டுதா? ஆமாம். ஆ, இப்போ ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரியாக்டர் ட்ரை பண்ணியிருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எரர் வருதுன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. எதனால் எரர் வருதுன்னு தெரியாது, அவங்க HTML நினச்சிக்கிட்டு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ க்ளோசிங் டேக்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு கேஸில் அந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னுமே இது HTML கிடையாது, ரியாக்டை பொறுத்த வரைக்கும் JSX. ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு காம்போனண்ட்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கணுமா? இல்லை, ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார காம்போனண்ட்டு, அதாவது இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட். ஓகேவா,
கரெக்ட். இந்த நீங்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுமா முடியுமான்னு கேக்குறீங்கன்னா முடியும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இல்ல எனக்கு இன்னொரு காம்போனன்ட் வேணும் அப்படின்னா இதே மாதிரி ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் ஃபைல்ல சேம் ஃபைல்ல யூஸ் பண்ணலாம். ஒரு காம்போனன்ட்ல எத்தனை ஒரு ஃபைல் அந்த காம்போனன்ட் ஃபைல்ல எத்தனை காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க கொடுக்குற நேம் அது வந்து என்னன்னா நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லல. ஆமா, அதுல கால் பண்ணணும். அப்போ வந்து நீங்க ஒரே நீங்க இங்க ஒன்று தான் வச்சிருக்கீங்க, அதனால வந்து சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணும். மல்டிபிள் வேல்யூஸ் எனக்கு வேணும், மல்டிபிள் காம்போனன்ட் எனக்கு நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நாளைக்கு பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? ஃபங்க்ஷன் மாதிரி தான் அது, ஆனால் ஃபங்க்ஷன் மாதிரி கால் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்னு போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. அதை வந்து என்ன பண்ணலான்னா கரெக்டாக நீங்கள் நேம் வச்சுருக்கீங்களா, இங்கே காம்போனன்ட் நேம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். அதே நேமில் தான் அங்கே கால் பண்ணணும். ஓகே ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரியுதா? கிளியராக இருக்கா? ஓகே. வேற யாருக்காச்சும் க்வெஸ்டின்ஸ்? எனக்கு இது புரிஞ்சிருக்கு, இல்லை எனக்கு இது புரியலை, இல்லை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. யாராச்சும்